23 ஆண்டு அக்டோபர் 5 தேதி பிறப்பு என்பது இந்த பூமியில் ஜனம் என்பது ஆண்டுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு மாபெரும் ஒரு மகான் அந்த தினத்தில் பிறந்து மாபெரும் புரட்சி செய்திருக்கின்றார். அந்த புரட்சி ஐயா அவர்கள் சொல்லப்பட்டால் பலவிதமான கோணங்களில் அவர் செய்யப்பட்டிருக்கிறார். நாம் எப்படி பார்க்கிறோமோ அவர் அந்த மாதிரியே இருக்கிறார். அதுல அவர் முந்தைய கொள்கைகள் கோட்பாடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, மனிதன் இந்த உடலோடு ஆன்மா ஒன்று இருப்பதற்கு வரை தேவையான விஷயங்கள், இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பின்பு தேவையான விஷயங்கள், இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். தாய் தந்தையுடைய பேச்சை கேட்க வேண்டும், அப்போதுதான் ஒரு அந்த குழந்தையானது நல்லதாக வரும். நல்லோரங்களை கலக்கத்தில் ஏற்படாது. தானம் கொடுக்க வேண்டும், கொடுப்பதை தடுக்கக்கூடாது. நல்ல நட்பிற்கு வாழ்வியலில் வஞ்சம் புரிதக்கூடாது. ஏழைகளுடைய வயிறு எரிய செய்யக்கூடாது. ஒரு பொருள் மீது இச்சரிப்பு சொல்லக்கூடிய ஆசைப்பட்டு வேறொரு மீண்டும் பொருசெல்லக்கூடாது. பசித்தவர்களுக்கு முகம் பாராமல் இருந்துவிடக்கூடாது. இறப்போடு பிச்சை இல்லை என்று சொல்லக்கூடாது. குருவை வணங்குதல் வேண்டும். அதாவது எவ்வளவு பெரிய நம்ம இந்த நிலையில ஆசிரியர் மக்கள் உரையாற்றிருக்காங்க, எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தாலும் தான் வளர்ந்த பின்பு ஆசிரியருக்கு பணம் என்பது சிறிதளவும் குறையில்லாமல் நான் கற்றிருக்கிறோம் கற்றிருக்க சொற்பொழிவுக்கு சென்று முடியவில்லை. எனவே அவர் தம்பி ராமலிங்கத்துடன்